தலைக்கவசமின்றி வந்து நகர பகுதிகளில் காவாலித்தனம் பண்ணும் காவாலிகள், கண்டுகொள்ளாத போலீசார், தமிழர் பகுதியொன்றில் நடைபெறும் கேவல செயல். கொழும்பில் நடுவீதியில் தீப்பற்றி எறிந்த காரால் ஏற்பட்டுள்ள பரபரப்பு, வெடித்துவிடும் என பயந்து ஓடிய மக்கள். யாழில் சட்டவிரோத கடலாமைகளை பொதுவெளியில் தந்திரமாக கொண்டு சென்ற இருவர் கைது, தமிழர் பகுதியில் சம்பவம். கிரிக்கெட் தொடரின் போது மைதானத்திற்குள் புகுந்த அழையா விருந்தாளி துரத்திவிட்ட நடுவர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து யாழ் இளைஞர்கள் நால்வர் கைது, தமிழர் பகுதியில் தேடுதலில் இறங்கிய போலீசார். கொழும்பில் பாரிய போராட்டம், காவல்துறை குவிப்பு, கடலென திரண்ட மக்கள். பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி இலங்கைக்கு வரும்போது நாட்டில் இடம்பெற்ற அசம்பாவிதம். இலங்கையின் எப்பாகத்திலும் புத்தர் சிலை வைக்க முடியும், யாராலும் தடுக்க முடியாது, சரத் வீரசேகர. கொழும்பு லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்திற்கு அருகாமையில் வாகனம் ஒன்று தீப்பிடி தெரிந்துள்ளது. குறித்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் வாகனம் தீப்பிடித்து எறிவதை காணொளியாக பகிர்ந்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படை மற்றும் கொழும்பு தீயணைப்பு படையினர் இணைந்து வாகனத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை குறித்த கார் திடீரென்று வீதியில் தீப்பற்றி எரிந்தமையால் அங்கு போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதுடன் மக்கள் கூட்டம் நிறைந்து பரபரப்பான சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தீ அணைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவு, சாய்ந்தமருது பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவில் உள்ளடங்குகின்ற பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளில் தலைக்கவசமின்றி பொது போக்குவரத்தை குழப்பும் வகையில் அதிசக்தி இயந்திரம் கொண்ட மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து அச்சுறுத்தி வருகின்றனர். குறித்த மோட்டார் சைக்கிள்களில் இருவர் தனியாக வருவதுடன் அதிக சத்தம் கொண்டு ஒலி எழுப்பி வீதிகளின் நடுவே அதிவேகமாக பயணம் செய்து ஏனையோரை அச்சுறுத்தியும் வருகின்றனர். இது தொடர்பில் போலீஸ் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அப்பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் உட்பட சிலர் முறைப்பாடுகளை வழங்கியுள்ளனர். வீதி போக்குவரத்து சட்டத்தை மதிக்காமல் தொடர்ச்சியாக பாடசாலை நாட்கள், அலுவலக நாட்களிலும் மிக வேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சாகசங்களை மேற்கொண்டு வருகின்றதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பொது போக்குவரத்தை சீர்குலைத்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் செயலில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் 4 கடலாமைகளை பட்டாரக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற இருவரை மானிப்பாயில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மானிப்பாய் பகுதியில் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த மானிப்பாய் போலீசார், நிலைய பதில் பொறுப்பதிகாரி மெல்ரோய் உட்பட போக்குவரத்து பிரிவு போலீசார் பட்டாரக வாகனம் ஒன்றை வழிமறித்துள்ளனர். இந்நிலையில் வாகனத்தின் பின்புறத்தில் சாக்கினால் கட்டப்பட்டிருந்த மூடைகள் காணப்பட்டன. அதனை சோதனையிட்ட போது 4 கடலாமைகள் உயிருடன் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர்கள் கடலாமைகளை விற்பனைக்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 47 மற்றும் 32 வயதான கொழும்புத்துறை மற்றும் இளவாலை பகுதியினைச் சேர்ந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைய போட்டியின் போது தம்பிள்ளை ஓராவும் ஹோல் டைட்டனும் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். அந்த சமயத்தில் பாம்பொன்று மைதானத்துக்குள் புகுந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தது. எந்த வகையைச் சேர்ந்த பாம்பென்று அடையாளம் தெரியவில்லை. அதனை பார்த்த வீரர் ஒருவர் பாம்பு என்பதை சைகையினால் காண்பித்துள்ளார். ஏனைய சில வீரர்களும் பார்த்துள்ளனர். இறுதியில் நடுவர்களில் ஒருவர் எல்லைக்கோட்டை தாண்டி விரட்டிவிட்டுள்ளார். அந்த பாம்பிற்கு என்ன நடந்தது என்பது இதுவரை தெரியவில்லை. இருப்பினும், ஹலோ அந்நியனே, உங்கள் அங்கீகார அட்டை எங்கே? இலங்கை வனவிலங்குகளால் கூட இந்த நடவடிக்கையினை எதிர்க்க முடியாது என்றும் பொதுமக்கள் ட்வீட் செய்துள்ளனர். ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்ற 5 இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி கடவுச்சீட்டு மற்றும் விமானச்சீட்டுகளை பயன்படுத்தி இன்று காலை ஐரோப்பாவுக்கு செல்ல முயற்சித்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். புத்தளம் பிரதேசத்தில் வசிக்கும் 24 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் யாழ் பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் 4 இளைஞர்கள் ஜேர்மனுக்கு செல்ல முயற்சித்த போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். குறித்த இளைஞர்களால் வழங்கப்பட்ட ஆவணங்களை பரிசோதித்த குடிவரவு மற்றும் குடியியல்பு அதிகாரிகள் அவர்களிடம் காணப்பட்ட கடவுச்சீட்டு மற்றும் விமானச்சீட்டுகள் போலியானவை என்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
குறித்த நபர்கள் தொடர்பிலான கடவுச்சீட்டு தயாரித்தவர்களை தேடுவதற்கு போலீசார் தமிழர் பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியினரின் போராட்டம் இன்று இடம்பெற்றது. EPF, ETF உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் நிதியை கொள்ளையடிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு கோரியே அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டம் இடம்பெறும் பகுதியில் காவல்துறையின் பிரசன்னம் அதிகமாக இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. கோட்டை புகையிரத நிலைய சூழலில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த பேரணிக்கு கோட்டை நீதவான் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். இப்பேரணி பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என கோரி ஆர்ப்பாட்ட பேரணியை தடை செய்யுமாறு கோட்டை நீதவானிடம் கோட்டை காவல்துறையினர் தடை உத்தரவு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பாரியதொரு நாடாகவே பிரான்ஸ் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. அப்படியானதொரு நாட்டில் இருந்து ஜனாதிபதி எமது நாட்டிற்கு வரும்போது எமது ஊடகவியலாளர் ஒருவரை தாக்கி பலவந்தமாக போலீசார் கைது செய்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஷிபிர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு, புத்தர் சிலைகளை எங்கும் வைத்து வழிபட உரிமையுண்டு, அதை யாராலும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர கூறியுள்ளார். குருந்தூர் மலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். குருந்தூர் மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விகாராதிபதியிடமும் மரவன் புலவு சச்சிதானந்தத்திடமும் கேட்க வேண்டும். இலங்கையில் புத்தர் சிலைகளை எங்கும் வைத்து வழிபடுவதற்கு உரிமையுண்டு, அதனை யாராலும் தடுத்துவிட முடியாது என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார். தலைக்கவசமின்றி வந்து நகரப்பகுதிகளில் காவாலித்தனம் பண்ணும் காவாலிகள், கண்டுகொள்ளாத போலீசார், தமிழர் பகுதியொன்றில் நடைபெறும் கேவலச் செயல். கொழும்பில் நடுவீதியில் தீப்பற்றி எறிந்த காரால் ஏற்பட்டுள்ள பரபரப்பு, வெடித்துவிடும் என பயந்து ஓடிய மக்கள். யாழில் சட்டவிரோத கடலாமைகளை பொதுவெளியில் தந்திரமாக கொண்டு சென்ற இருவர் கைது, தமிழர் பகுதியில் சம்பவம். கிரிக்கெட் தொடரின் போது மைதானத்திற்குள் புகுந்த அழையா விருந்தாளி துரத்திவிட்ட நடுவர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து யாழ் இளைஞர்கள் நால்வர் கைது, தமிழர் பகுதியில் தேடுதலில் இறங்கிய போலீசார். கொழும்பில் பாரிய போராட்டம், காவல்துறை குவிப்பு, கடலென திரண்ட மக்கள். பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி இலங்கைக்கு வரும்போது நாட்டில் இடம்பெற்ற அசம்பாவிதம். இலங்கையின் எப்பாகத்திலும் புத்தர் சிலை வைக்க முடியும், யாராலும் தடுக்க முடியாது, சரத் வீரசேகர.